குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வவுச்சிங் ஆஃப் தி பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். ஸோ நம்ம ஆடிட்டிங் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆடிட்டிங்கில் தேர்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டில் சப் டாபிக் வவுச்சிங் ஆஃப் தி பேமெண்ட் சைட் ஆஃப் தி கேஷ் புக். ரொக்க ஏட்டோட பேமெண்ட் சைட், டெபிட் சைடு, பற்று பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் கொடுக்கப்படுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அதில் காட்டப்படுற, அதில் ரெக்கார்ட் பண்ணப்படுற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி வவுச்சிங் பண்ண முடியும், வவுச்சிங் ஆடிட் எப்படி பண்ணுறது, இப்போ பண்ணும்போது என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, கேஷ் பர்ச்சேஸ், அதாவது ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ரொக்கத்தை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்கும்போது அவங்க சரியான பணம் கொடுத்துருக்காங்களா, அவங்க இந்த ஆடிட்டரோட வாடிக்கையாளர் எந்த கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறாரோ அந்த கம்பெனி சரியான பணத்தொகை கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தகுந்த பொருட்கள் உள்ளே வந்திருக்குதா அப்படிங்கிறத என்ன செய்யணும், ஒரு செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேஜஸ். வேஜஸ் அப்படின்னாக்கா கூலி. கூலி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ரொம்ப கொஞ்சம் இந்த ஆடிட்டர் என்ன பண்ணும், இந்த வேஜஸை ஆடிட் பண்ணும்போது, வவுச்சிங் ஆடிட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய நிறுவனங்களில் கட்டாயமாக நிறையா கூலிக்காக வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கூலி கொடுக்குறாங்க, ஹவர்லி பேசிஸா இல்லை வீக்லி பேசிஸா எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனமாக என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ப்ளஸ் ஆட்களே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நேம் மட்டும் இருக்கோ, ஸோ அவங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, எழுதிடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ராட் தன்னெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, அவருக்கு கூலி வாங்குகிற அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், சிக்னேச்சர் வாங்கியிருப்போம். அப்போது அதெல்லாம் வச்சு என்ன, அந்த ஆதரிச்சிட்டு அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டரில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் ப்ரெசண்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆடிட்டர் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் சேலரி, சம்பளம். வேஜஸ் கம்பேர் பண்ணும்போது சம்பளத்தை வந்து செக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஏன் அப்படின்னாக்கா, சேலரி அப்படிங்கிறது மாதத்தில் கொடுக்கப்படுற ஒரு தொகை. வேஜஸ்னால் டெய்லி வேஜஸ், அப்போ டெய்லி என்ன பண்ணணும், நிறைய தவறு நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் சேலரி அப்படிங்கிறது கிடையாது, மாதம் ஒரு தடவை தான் கொடுக்கப்படுறாங்க. ஸோ அதை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சேலரி ரிஜிஸ்டரை வச்சு யார் யாருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் அவங்க லீவ் போட்டிருக்காங்க, அப்போ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும், இந்த ஆடிட்டர் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது தி ஏஜென்ட்ஸ் கமிஷன். இப்போ ஏஜென்ட்ஸ் கமிஷன், நம்ம வந்து ரிசிப்ட் சைடில் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் கமிஷன் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அதில் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஓகேவா, இவங்க ஏதாவது ஒரு ஏஜெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ கான்ட்ராக்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்காக என்ன செய்கிறாங்க, அமௌண்ட் என்ன செய்கிறாங்க, இவங்களோட ஏஜெண்ட்டுக்கு இவங்க பே பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஏஜென்ட்ஸ் யார், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட் இவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும், இந்த ஆடிட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், போக்குவரத்து செலவுகள், பஞ்சப்படி பயணப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை ரொம்ப அவர் என்ன செய்யணும், ஆடிட்டர் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, போகாமையே வெளியில் போயிட்டு வந்த மாதிரி என்ன செய்வாங்க, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எழுதி என்ன பண்ணுவாங்க, அலவன்சஸ் வாங்கிடுவாங்க. அப்போனா எந்த டேட்டில் இந்த எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, யாராருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நம்ம வந்து ரிசிப்ட் சைட்லேயும் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை பார்த்தோம். அதில் வந்து அவங்க கிளைம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வராது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கமாக அவங்களுக்கு வர்றது, இது ப்ரீமியம் பே பண்ணுறது. சப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், டேரக்ட் இந்த ஆடிட்டர் இந்த இன்சூரன்ஸ், இவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இந்த கம்பெனியோட பேரில் இருக்குதா இல்லை வேறு யாரோட பேரில் இருக்குதா அப்படின்னு என்ன செய்யணும்,
கரெக்டாக அவர் செக் பண்ணணும். இன்சூரன்ஸ் பாலிசி இந்த கம்பெனியோட பேரில் இருந்தால் மட்டும்தான் அது வேல்யூபிள், இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேறு ஏதோ பேரில் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வேல்யூபிள் கிடையாது, கணக்கில் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. ஸோ அப்போ கொடுக்க அந்த பாலிசியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரீமியமை கரெக்டாக இவர் செக் பண்ண, கரெக்டாக இவர் என்ன பண்ணுறாரு, பே பண்ணுறாங்களா, அந்த வாடிக்கையாளர் கரெக்டாக அவங்க டைமுக்கு பே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத, அமௌண்ட் சரியாக இருக்கா அப்படின்னு ஆடிட்டர் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். பேமெண்ட் டு க்ரெடிட்டார் நெக்ஸ்ட் ஒன். கடன் நீந்தோருக்கு என்ன செய்கிறாங்க, கடன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ யார்கிட்டருந்தெல்லாம் இந்த கம்பெனி கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெலாம் என்ன செய்கிறாங்க, கடனை திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ கடனை கொடுக்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லம்சம் அமௌண்ட்டு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ பாண்டை எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாண்டை வச்சு அவங்க என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டான அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, இல்லை பேலன்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை ஏமாத்துறாங்களா, இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு யார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஆடிட்டர் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் பாஸ்புக்கை என்ன செய்யணும், அவர் செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு என்ன செய்யணும், ஒரு ஆடிட்டர் செக் பண்ணணும். ஸோ அப்போ கடனீந்தோர் யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு இந்த ஆர்கனைசேஷன் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் இவங்க திரும்ப கொடுக்கும்போது சரியான அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா அப்படின்னு இவங்க என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணி பார்க்கணும் ஆடிட்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ். இந்த சேல்ஸ் டேக்ஸை இந்த கம்பெனி யார்கிட்டருந்து வாங்குறாங்கன்னா இவங்களோட கன்சியூமர்கிட்டருந்து என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அப்போ கன்சியூமர்கிட்டருந்து வாங்க ரிசீவ் பண்ண இந்த சேல்ஸ் டேக்ஸை கரெக்டாக அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க பே பண்ணுறாங்களா அப்படின்னு என்ன செய்யணும், ஆடிட்டர் கட்டாயமாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்கேஸ் இவங்க பே பண்ணுறாங்க, சேல்ஸ் டேக்ஸை இவங்க என்ன செய்கிறாங்க, பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் இவங்க பே பண்ணியிருக்காங்க, இல்லை அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்களா, என்ன ஏதுன்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆடிட்டர் செக் பண்ணணும். ஸோ சரியான அமௌண்ட்டு தானா, டேட்குள்ளே கட்டியிருக்காங்களா, இல்லை பெனால்ட்டி எதுவும் போட்டு கட்டியிருக்காங்களா அப்படின்றத ஆடிட்டர் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு கரெக்டாக போயிருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லைனா டேக்ஸ் எவேஷன் எதுவும் நடந்துருக்குதா, ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும், ஒரு கவனமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அவங்க கட்டுறாங்களா, அவங்களுக்கு வர ஏர்னிங்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா. இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக என்ன செய்வாங்க, பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணும்போது இவங்க கரெக்டாக பே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா ஆடிட்டை செக் பண்ணி பார்க்கணும். அந்த லிமிட்டுக்கு மேலே போகுது அப்படின்னாக்கா அவங்க அமௌண்ட் என்ன செய்யணும், டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறாங்களா, இல்லை ஏமாத்துறாங்களா, இது குறைச்சி காட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், இவர் செக் பண்ணி பார்க்கணும். கடைசியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸஸான அமௌண்ட் கையில் இருக்கும்போது, இந்த கம்பெனிக்கு எக்ஸஸான அமௌண்ட் அவங்க கையில் இருக்கும்பொழுது அந்த அமௌண்ட்டை அவங்க சும்மாவே வச்சு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, முதலீடு பண்ணுவாங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை டிபென்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு மந்த்லி மந்த்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இவங்க பே பண்ணுறாங்க, இதுக்கு சரியான ரிட்டர்ன் வருமா, இல்லை வந்து இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இவர் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேரில் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அதில் வந்து அமௌண்ட் எக்ஸஸாக காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். டிபென்ச்சர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபென்ச்சர்ஸை இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் போது பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டோட எக்ஸஸ் அமௌண்ட் அந்த இடத்துல காட்டுறாங்களா, இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட இன்கம் அந்த அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அவங்க குறைச்சி காட்டுறாங்களா, என்ன தவறு அவங்க பண்ணியிருக்கிறாங்க, இல்லை என்ன ஃப்ராட் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆடிட்டர் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இந்த ஆடிட்டரோட வேலை வெறும் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறது இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணுறது மட்டும் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வவுச்சிங் ஆடிட்டும் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அன்றாட செலவுகளில் இவங்க என்னென்ன மாதிரி
இவங்களை டெய்லி நடக்கிற அந்த எக்ஸ்பென்சஸில் கரெக்டாக இருக்குதா, அதுக்கான ஆதார சீட்டுகள்லாம் இவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. சப்போஸ் செலவு மட்டும் இருக்குது, இதுக்கான ரிசிப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு பொய்யான ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கட்டாயமாக ஒரு நிறுவனம் அப்படின்னாக்கா ஆடிட்டிங் பண்ணப்படுகிற ஒரு நிறுவனமாக இருந்துச்சு, ஒரு கன்சர்னாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க செய்கிற ஒவ்வொரு செலவுகளுக்கும் அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா வவுச்சர் மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா, ஆதார சீட்டுகளை மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆடிட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற அவங்க பேரில் என்ன செய்யப்படும், அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறதா அவங்க பேரில் ஒரு ஃப்ராடு என்ன செஞ்சுருவாங்க, ஃபைல் பண்ணிடுவாங்க.